இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இந்த நாள் அருமையான இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறுகிறார். இதுவும் நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் மட்டுமே நீங்கள் பலன் தர முடியும். நீங்கள் அப்போதுதான் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆப்பிரியமான சகோதர சகோலே, இதுவும் நம்ம இந்திய தேசத்திற்கு வந்து ஒரு அற்புதமான புனிதர் சவேரியார் அவர்கள், புனித சவேரியார் அவர்கள், அவர்கள் பல இடங்களுக்கு இரவு பகலாக சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு அவர் போதித்தும் மற்றும் திருமணக்கும் கொடுத்து வந்தார் என்றால் அது மிகையாகாது. அவர் உறங்கிய கட்டில் கூட தோளில் ஆனது, அந்த தலையணை கல்லால் ஆனது. அப்படிப்பட்ட ஒருத்தரோடு தவ முயற்சியோடு அவர் வாழ்ந்து வந்தார். அவரோடு பணியாற்றிய ஒரு குருவானவர் அவரை பற்றி சொல்கிறார். இதோ பகலில் மக்களுக்கு சொந்தமானார், இரவில் கடவுளுக்கு சொந்தமானவராக இருந்தார். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் மண்டிகிட்டு இறைவனிடம் ஜெபிப்பார். அவருடைய உறவை அந்த இறைவனோடு இணைத்து கொண்டதால் மட்டுமே அவர் அப்படிப்பட்ட ஆற்றலையும் வல்லமையும் அவ்வளவு நபர்களை, லட்சக்கணக்கான மக்களை திருமுழுக்கு கொடுத்து வந்தார் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் அந்தளவுக்கு அவர் ஜெபத்திலும் அந்த இறைவனோடு ஒன்றித்து இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு புனிதராகவே இருந்தார் என்று கூறினார். ஆம் பிரியமான சகோதர சவுலே, ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட விவிலிய குறிப்பீடுகள் நம் முன் இருக்கின்றன. இதோ என் உடலை உண்பவன் என்னோடு இணைந்திருக்கின்றான் என்று கூறுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கிளைகள் என்று கூறுகிறார். இதோ ஒருவேளை அந்த கிளைகளில் இருந்து பலன் தரவில்லை என்றால், கனி தரவில்லை என்றால் அது கத்தரிக்கப்படும், அது பலனற்று உணர்ந்து போகும், தீயில் எரிக்கப்படும் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சவுலே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் பலனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக, கனி தரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பயனற்றவளாக வாழக்கூடாது. கடைசி மூச்சு வரையில் நாம் உழைக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும். பிரியமான சகோதர சோழே, முதிர்ந்த ஏதோ பழமையான நடிகை காந்திமதியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எத்தனையோ படங்களில் தாய் வேடத்திலும் பாட்டி வேடத்திலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏன், ஒரு சில படங்களில் கதாநாயகியாக கூட நடித்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட அந்த காந்திமதியிடம் ஒரு நிருபர் கேட்டார், உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டதற்கு, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரையில் நான் நடித்துக்கிட்டே சாகணும். ஏதோ ஒரு நாள் நான் சாகப்போகிறேன், ஆனால் என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை நான் நடிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருந்தார். கடைசி மூச்சு வரையில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே நான் இறந்து போனோம் என்று கூறினாராம். ஆம் பிரியமான சகோதரே, அது உண்மையாகவும் மாறியது. அவர் ஒரு படத்தை நடித்து கொண்டிருக்கின்ற போதுதான் அவர் இறந்தார் என்று கூறுகிறார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, நினைத்து பார்ப்போம். கனி தர வேண்டும். ஒரு முதுமையான பழமையான குணச்சித்திர நடிகை கூட அவர் கடைசி மூச்சு வரையில் உழைக்க வேண்டும் என்று நினைத்தார். பிரியமான சகோதர சோழே, அப்படி என்றால் அவருடைய அந்த ஃபீல்டில், அந்த சினிமா ஃபீல்டில் அவர் கனி தந்தார். கனி தர வேண்டும், பலன் தர வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று நினைத்தார். பிரியமான சகோதர சோழே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் பிளஸ் டூ தேர்வில் அதிகமான கனி தந்திருக்கின்றார்கள். ஒரு சில பிள்ளைகள் கனி தரவில்லை. இன்றைக்கு கனி தந்தவருடைய உழைப்பு அதிகமாக இருந்த காரணத்தால் மட்டுமே அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஒரே மூச்சு, அவருடைய ஒரே குறிக்கோள், ஏன் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களை எடுத்த திண்டுக்கலை சார்ந்த நந்தினி என்ற அந்த மாணவி அவர் பேட்டியிலே கூறியது, என்னுடைய உயிர் மூச்சு அத்தனையும்
படிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிதறாமல், கவனம் சிதறாமல் நான் இரவு பகலாக உழைத்தேன் என்று கூறினார். பிரியமான சகோதரசுலே, வரலாற்றில் ஒரு மாபெரும் இடம், ஒரு சாதாரண ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியுடைய மகள் இன்று வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார். நேத்து பார்ப்பான்புமிக்கலே, பலனளிக்க வேண்டும், கணிதர வேண்டும். இன்று எத்தனையோ பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் உழைக்கவில்லை, படிக்கவில்லை, கவனம் சிதறிவிட்டது, அவருடைய நோக்கம் சிதறிவிட்டது, அவருடைய எண்ணம் சிதறிவிட்டது. இன்று மதிப்பெண்கள் குறைந்து போய்விட்டன. இன்றைக்கு வேதனைப்படுகிறோம், ஐயோ என் பிள்ளையை எங்கும் சேர்க்க முடியவில்லையே, கல்லூரியில் சேர்க்க முடியவில்லையே, நினைத்த கோர்ஸுக்கு அனுப்ப முடியவில்லையே, அல்லது நினைத்த இடத்துல நாம் படிக்க வைக்க முடியவில்லையே. அங்கு சென்றால், இங்கு சென்றால் அதை கேட்கிறார்கள், இதை கேட்கிறார்கள், நிறைய டொனேஷன் கேட்கிறார்களே என்ற வேதனையும் குமுறலும் எத்தனையோ பெற்றோருடைய மனதில் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. பிரியமான சகோதர சொல்லே, இணைந்திருக்க வேண்டும். நாம் இறைவனோடு மட்டுமல்ல, நம்மோடு இருப்பவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் என்ன தொழில் செய்கின்றோமோ, என்ன வேலை செய்கின்றோமோ, என்ன பணியாற்றுகின்றோமோ, அந்த பணியிலும் இணைந்திருக்க வேண்டும். ஏனோ தானோ என்ற கவனமற்ற, அல்லது கவனம் சிதறிய, அல்லது பொறுப்பற்ற தன்மை இருந்தால் எப்படி இணைந்திருக்க முடியும்? படிக்கின்றனா, அந்த படிப்பில் நான் இணைந்திருக்கின்றேன், அந்த பாடத்தோடு நான் இணைந்திருக்கின்றேன். வேலை செய்கின்றனா, அந்த வேலையோடு நான் இணைந்திருக்கின்றேன். நல்ல உறவில் இருக்கின்றனா, அந்த உறவிலே நான் தெளிவான பார்வையில் இருக்கின்றேன். அல்லது பாசம் இருக்கின்றன, அந்த பாசத்தில் நான் இணைந்திருக்கின்றேன். அல்லது வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட், வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் நான் தியாகத்தோடு, அர்ப்பணத்தோடு இருக்கின்றேன் என்று அந்த காரியங்களிலே நாம் இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருந்தால் மட்டுமே பலனளிக்க முடியும். அது படிப்பாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அல்லது சொந்த தொழிலாக இருந்தால், எதிலும் நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அது பயனளிக்கும். பிரியமான சகோதர சகோதரே, இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். நீங்கள் என்னோடு இணைந்திருக்கின்ற போது என்னுடைய குணநலங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். பெறத்தான் வேண்டும், பெறாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு செடியோடு சேர்ந்த கிளை அந்த செடியைப் போலத்தானே இருக்கும். ஒரு மரத்துடைய கிளைகள் அந்த மரத்துடைய தன்மையைத்தானே கொண்டிருக்க முடியும். ஆண்டவர் விரும்புகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் என்னைப் போலவே நீங்கள் எல்லா குணங்களையும் கொண்டவர்களாக, கணிதரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை என்னோடு இணைந்திருக்கட்டும். நீங்கள் பிறரோடு இணைந்திருந்தாலும் என்னோடு அதிகமாக நீங்கள் பங்கேற்கின்ற போது, இணைந்திருக்கின்ற போது என்னைப் போல நீங்களும் பன்மடங்கு கணிதருவீர்கள், பலனளிப்பீர்கள். அந்த தியாகத்தோடு, அர்ப்பணத்தோடு, மன்னிப்போடு, பரிவோடு, இரக்கத்தோடு, பாசத்தோடு நீங்கள் வாழ முடியும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இது ஆண்டவரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் இணைந்து செய்ய வேண்டும், அந்த இணைந்து பணியாற்ற வேண்டும். அந்த காரியத்தில் நாங்கள் இணைந்து ஒரு மூச்சாக, ஒரு எண்ணத்தும் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பா தகப்பனே, உம்மோடு இணைந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக பலனளிப்போம். நாங்கள் கனி தரவும், ஏன் அந்த கனி 100 மடங்கு நற்கனியாகவே தர வேண்டும். அப்பா, நாங்கள் பயனற்றவளாக, கனி தராத நபர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இதோ எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரையிலே நாங்கள் பயனுள்ளவர்களாகவும், கணிதரக்கூடிய மக்களாகவும் என்று வாழ, இதோ தொழிலில், படிப்பில், செயலில், அன்பில், பாசத்தில், உறவில் நாங்கள் கணிதரக்கூடிய மக்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.